யங் ப்ரொடியூசர்ஸ் இப்போ ஃபஸ்ட் ஃபிலிம் தினேஷ் அண்ட் ஸ்ரீதர். ஸோ டெஃபினட்டாக நீங்கள்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணோம், ஏன்னா பயங்கரமான 24 hours அவருக்கு அந்த சினிமா தவிர வேறு எதுவும் இதுவே இல்லை ரெண்டு பேருக்குமே. அண்ட் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார், அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய ரிலீஸு எப்படின்னே தெரியல. அதாவது போட்டி பார்த்திங்கன்னா சாகோட ரிலீஸ் பண்ணுறாரு, கேட்டால் என்ன பண்ணுங்க. அண்டு இளவரசர் சார் சொன்ன மாதிரி ஒரு சூப்பராக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பண்ணியிருக்காரு படத்தில், அந்த எங்கள் சீன்ஸ்லாம் அப்படி இருக்கும். அண்டு ஜிப்ரான் சார் அவர் தேங்க்ஸ் சொல்லணும். அனிருத் அவர் வந்து பாபா பிளாக் ஷிப்னு ஒரு பாட்டு பாடி கொடுத்தாரு எங்களுக்காக, ஸோ தேங்க்யூ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் சிவகார்த்திகேயன் ப்ரோ அவரும் எங்கே வேணால் கோச்சிக்கிட்டு போய் இப்போ பார்த்த சாங் வந்துட்டு அவர் பாடி கொடுத்தாரு. எல்லாமே ரொம்ப ஹெல்தியாக இருக்குது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, ரொம்ப ஹெல்தியாக போகுது எல்லாமே. சாச்சி அவர் ஒரிஜினல் பேர் துவாரக்கு வருது. ஸோ ஏன் சாச்சின்னு மாற்றிங்கன்னு கேட்டால் அட்லி அந்த மாதிரி சார் நான் அப்படின்றாரு. ஸோ அவரே மாற்றிக்கிட்டார் அவர் பேரை. வெரி டேலண்டட். ஸோ டெஃபினட்டாக கூடிய இன்னொரு வர இயர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய நல்ல படங்கள் நல்ல கண்டென்ட்லாம் வந்து அவர் த்ரூவாக டெஃபினட்டாக வரும். எல்லாருக்கும் தேங்க்ஸ். பிஜி சார் அழகாக காட்டிருக்காரு, எப்பவுமே அழுக்காக தான் இருப்பேன் நான். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ. வேறு யாராக மிஸ் பண்ணி தான் சாரி. அண்டு உங்கள் சப்போர்ட் டெஃபினட்டாக எல்லாமே எல்லா படத்துக்கும் எனக்கு இருக்குது. ஸோ இந்த படத்து சதீஷ் சார் ஹீரோயின் அவங்க வரல, ஏன் வரலன்னு தெரியல. சதீஷ் இப்போ கூப்பிட்டிங்களா ப்ரோ இல்லையா? ஸோ சதீஷ் ப்ரோ அவரை பற்றி சொல்லுதோ இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நாங்களே நாங்கள் சொல்லிக்கிறது இல்லை. நல்ல காம்போ இந்த படத்தில், நல்ல ஒர்க் அவுட்டே இருக்குது அவருக்கும் எனக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ. பொதுவாக சினிமாவில் நான் கொஞ்சம் நாள் ரொம்ப நாள் இருக்கேன்ற உங்களுக்கு நான் புதுசாக என்னுடைய வரலாறு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து ரெண்டு பேரும் ப்ரொடியூசர் பேசுகிறாங்க ஃபோனில். சப்ப ப்ரொடியூசர்னால் நம்ம என்ன, ஒரு எட்டு மூளை வேஷ்டி, ஒரு பட்டு வேட்டி சட்டை, ஒரு காரில் வருவாங்க. அங்கே வரும்போது நம்ம எந்திரிச்சு நின்று பழகிப்போம். இதுதான் என்னோட அனுபவம் பாடப்படுது. இங்கே ஒருத்தர் ரெண்டு பேரும் ஃபோன்லேயே பேசுனாங்க, சம்பளம்லாம் பேசுனாங்க, டேட்லாம் சொன்னாங்க, போகிறேன். என் பையன் வயசுலேயே ரெண்டு பேரும் ப்ரொடியூசர்னு வர்றாங்க, எனக்கு ஆச்சரியமாக போச்சு. எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச த்ரில்லு, டைரக்டர் ஹீரோ எல்லாம் எங்கே இருப்பாங்க, ப்ரொடியூசரே ரொம்ப சின்ன பிள்ளைகளாக வந்திருந்தாங்க. பார்த்த மாத்திரத்தில் வந்து இந்த ப்ரொடக்ஷனை பற்றி சினிமா பற்றியும் தெரிஞ்சதுனால மனசுக்குள்ளே நானே அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். தம்பி சின்ன பிள்ளைகளாக வரீங்க, வந்துருக்கீங்க, பணம் போடுறீங்க, படம் போடுறீங்க, படம் எடுக்கணும்ன்ற ஒரு தைரியத்தில் வந்திருக்கீங்க. மனசார இன்னும் வாழ்த்துறேன், எப்பவும் வாழ்த்துவேன். நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் தைரியத்துக்கு இந்த சினிமா உங்களை பரிசீலிக்கணும் நான் நிச்சயமாக வேண்டேன். முக்கியம் தம்பி ஹீரோ அண்ணாச்சி வந்து நம்மோட சென்னை 28லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப சீரியஸாக இருக்காரா இல்லை விளையாட்டாக இருக்காரான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆன் ஷாட் அப்படி கரெக்டாக வந்து ஃபயராக பண்ணிட்டு போயிடுவார். பொதுவாக ஒரு படத்தை வந்து ஒரு ஹீரோவை வந்து ஒரு படத்தோட விழாவில் பாராட்டி பேசுகிறதுன்ற சம்பிரதாயத்துக்கு உட்பட்டாலும் கூட இந்த படத்தில் எங்கள் ரெண்டு பேத்துக்கு இருக்கிற காம்பினேஷன் வந்து ரொம்ப நாளாக வேணாம். அந்த அப்பாங்கிற கேரக்டரை வேணாம், ஏன்னா எனக்கு ஒருவேளை இந்திய அரசாங்கம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிடுமோன்னு பயம் வந்துருச்சு. அவ்வளோ பிள்ளையில பெற்றுருக்காவே இவனை ரொம்ப அப்பனா போடக்கூடாது ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி சில படங்கள் அப்பனா நடிக்கிறதுன்னா அந்த அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்தை தவிர மாதிரி கேரக்டரோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். பையனோட கேரக்டரோட அப்பா இன்ட்ராக்ஷன் நல்லாயிருக்கும், அது இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது படத்தோட. அதனால் நானும் வைபவம் அந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி, எங்கள் ரெண்டு கேரக்டருக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இது சம்பிரதாயமான வார்த்தை இல்லை, நிச்சயமாக நாங்கள் நடிக்கும் போது என்ஜாய் பண்ணால் நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ படத்தோட டைரக்டர் அவர் வந்து ஆக்சுவலாக ஆக்டர், நல்ல ஆக்டர். ஒரு சீக்வன்ஸ் வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு ரவுடி வந்து தகராறு பண்ணணும், அது இறங்கி அந்த உருவத்தை தம்பி ஒரு தடவை எந்திரிச்சு நின்றேன், எனக்காக டைரக்டருங்க கொஞ்சம் எந்திரிச்சு நின்றேன். ஆமாம், அவர் அவர் வில்ல நின்றுங்க. நீங்கள் இவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து தகராறு பண்ணணும், அதுக்கு அவரை நடிச்சு காமிச்சார் பாருங்கள் ஒரு பாடி லாங்குவேஜ். நான் உட்காந்து பார்க்க என்னடா இது, அந்த உருவத்துக்குள்ளே அவ்வளோ ஒயில்டு வருது அப்படின்றாரு அப்படின்றாரு அப்படின்ற ஆன்றாரு. இவர் அந்த சவுண்டை இவர் அவர் பாடி லாங்குவேஜை இவரில் போட்டால் அது எப்போ நீ நடிச்சிட வேண்டியதானப்பா அப்படின்னு. தம்பி வந்து ஒரு சின்ன இது, ஆனால் வந்தவுடனே கலகலகலன்னு ஒரு மாதிரி அது ஹீரோவுக்கு அவருக்குமானது. உட்காருங்க சும்மா உடைய இன்ட்ரடியூஸ் காசு சொன்னேன். தேங்க்யூ. இது இதெல்லாம் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச அனுபவம். அதுக்கப்புறம் எங்கள் தம்பி கேமரா முத்தையா, அவங்க மதர் வந்து இந்த படத்தில் வேலை செய்யும்போது தான் அவங்க மதர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து திருச்சியில் இறந்து
அது மாதிரிலாம் வந்து போராட்டங்கள் மட்டும் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு கமிட்மெண்ட் நம்ம ஹானர் பண்ணணுமேன்ற ரொம்ப எமோஷ்னலாக ஒர்க் பண்ணாப்புல. ஸோ இப்போ மியூசிக் டைரக்டர், கேமராமேன், நாய டைரக்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்திருக்கார் அத்தா, அத்தா எஸ்கேப்பு என்ன சொல்கிறாருன்னே தெரியாமல் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கடைசி வரைக்கும் ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டார். இருக்கா இல்லையா? ஆமனே 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 இல்லைண்ணே 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 என்னங்க ஆமனே 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 இல்லைண்ணே அப்போ நாமனா புரிஞ்சுக்கிறோம் என்ன சொல்லிட்டா இவன் சொல்லிட்டான்னு பழி வந்துருமா. அப்படி ஒரு தராசு ப்ரோக்ராமே சொல்கிறது இல்லை. ஒரு பாராட்டலாம் நினச்சி எஸ்கே போயிட்டார். பரவாயில்ல, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு சிக்ஸருன்றது, ஒரு சிக்ஸருங்கிறது ஒரு கிரிக்கெட்டில் மட்டும் இல்லாமல் எங்கள் டீமுக்கும் எங்களுக்கும் வந்து படம் பார்த்துட்டு நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. என்ஜாய் பண்ணிங்கன்னா இந்த ஒரு புது இளைஞர் கூட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நேர்மையாக நாங்கள் உழைச்சிருந்தோம்னா அந்த நேர்மை உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நிச்சயமாக சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். அமைதியான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. வெள்ளை சட்டை போட்டு அமைதியாக கை கட்டின இருக்கிற நான் பார்த்ததே இல்லை. எப்போவுமே பேசினிருக்கிற ஒரு ஆள் இன்னைக்கு இவ்வளோ அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கு. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கணுண்ணே, வாங்கண்ணே. நீங்கள் இப்போ எப்படி பேச போறீங்கன்னா ஒரு படத்துக்கு ரிவ்யூ எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், எல்லாரை பற்றியும் பேசணும். அதாவது வேணாம்ப்பா, ஏற்கனவே வாய்க்கா தகராறு நிறையா இருக்கு. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இங்கே ஆக்சுவலாக வந்தவுடனே ஒரு ஸ்கூல் போன ஒரு ஞாபகம் வருது. அது மலரும் நினைவுகள் அப்படிலாம் இல்லை, அது ஒரு பாய்ஸ் ஹை ஸ்கூல். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும் போது ஸ்டேஜாக வந்து ஏதோ ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி வெறும் பசங்களாக உட்காந்துன்னு இருக்கோம். ஏன்ப்பா 20 கூப்பிட்டுருந்துருக்கலாம், ஐ மீன் இதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு. அதுதான் என்னமோ வரல. ஓகே, ஸோ அது இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ சிக்ஸர் ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நாங்கள் நம்பி எடுத்திருக்கோம். நீங்களும் அந்த பார்த்து நல்லபடியாக எழுதி இந்த மாதிரி ஒரு புதுசாக ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் அவர் சொன்ன மாதிரி தான், ரெண்டு சின்ன பசங்க தான், இது ஒரு அவங்க ஒரு பேஷனாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து இது நிச்சயமாக பெரிய வெற்றி அடையிறதுக்கு நீங்கள் தான் நிறையா ஹெல்ப் பண்ணோம். இது ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்த படம்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீதரும் நம்ம நண்பர் தான், தினேஷ், வைபவ் ப்ரோ அண்டு சிவகார்த்திகேயன், அனிருத், அவரும் எல்லாமே ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு படமாக இதை பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் தான் வந்து நல்லா எழுதி நல்லபடியாக பெருசாக கொண்டு வரணும். வைபவ் அவர் வந்து அதான் நல்லா நேச்சுரலாக நடிக்கிற ஒருவர், நல்ல கதை செலக்ட் பண்ணுறதும் வந்து அவர் நல்லா பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. அதுக்கு நிச்சயமாக இந்த படமும் ஜஸ்டிஃபையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். அண்ட் இளவரசு சார் அவரும் அப்படிதான், இந்த படத்தில் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட வைபவ் பிறகு ரெண்டு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். அவரும் ஒரு ஃப்ரெண்டாக தான் இந்த படத்தில் அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காரு. அப்பாவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி பற்றி சொன்னார் அவரும் வைபவம். அவங்களுக்கும் ஸ்ரீரஞ்சனி மேடம்க்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது, அது நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அதை பற்றி ஏனோ வைக்கப்பட்டுக்கிட்டு சொல்லலை, அதனால ஒன்றும் இல்லை. இனிமேல் இதை சொல்கிறது அந்த கெமிஸ்ட்ரி அதில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல வந்து. அப்புறம் ராதா ரவி சாரும் நடிச்சிருக்காரு. அவர் வந்து நம்ம ஒரு ஷார்ட் நல்லா பண்ணோன்னா அவர் பாராட்டுவார், அதுக்கு அவர் பாராட்டமே இருக்கலான்ற மாதிரி தான் பாராட்டுவார். இப்படி இருக்குன்னா சூப்பராக பண்ணடா அப்படிம்பார். இது பாராட்டுறாரா திட்டுறாரா, இதுக்கு எதுக்கு வீட்டில் இருக்கிறவங்கலாம் திட்டுறாருன்ற மாதிரி, பட் அதை நம்மளை பாராட்டி தான் இருப்பார். சரி ஓகே, இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அவரும் வந்து இதில் ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் நல்ல என்கரேஜாக இருந்து. ஸோ அவரும் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு தினேஷ் நான் வந்து ரொம்ப தான் ஒரு சாதாரண ஒரு இடத்துல தான் ஃபஸ்ட்டு பார்த்தது. இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடியூசர் லெவலுக்கு வந்திருக்கான்றது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீதர் புரம் அப்படி தான் நம்மளுடைய ரொம்ப நாள் நண்பர். அந்த முகப்புத்தகம் நடிக்கும்போது சிவகார்த்திகேயன் கூட முதல்ல அவரை பார்த்தது. ஸோ இன்றைக்கி அவரும் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்றதும் ஹாப்பியாக இருக்குது. முத்தையா சார் அவர் சொன்ன மாதிரி தான் வந்து அந்த டைம் தான் அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைம். அப்பவும் வந்து ஷூட்டிங் நடுவில் ஃபோனில் பேசி பேசி ஆறுதல் சொல்லிவிட்டு ஒய்ஃபுக்கும் அவங்க அம்மாட்டையும் பேசிவிட்டு இங்கே ஷார்ட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப சின்சியராக உழைச்சிருக்காரு ஜிப்ரான். அவரும் நல்ல ஒரு நல்லாயிருக்கும் வந்து ஜென்ரலாக அவருக்கு வந்து ஆர்ஆர் வந்து நல்லா போடுவாருங்கிற ஒரு பேர் இருக்குது. இந்த படத்தில் சாங்கும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ அவருக்கும் வந்து இந்த இங்கே அதாவது ஒரு புது டீமுக்கு வந்து அவர் நிச்சயமாக இப்போ ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் தான், அவரை ஒத்துக்கிட்டதும் சந்தோஷம். ரவீந்திரன் சார் அவர் ரொம்ப இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர். அவரும் வந்து இதில் ஒரு சின்ன பசங்க இவங்களை நம்பி இதை வந்து ஏற்றுக்கிட்டு இதை வந்து அவரும் வந்து இதில் பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் நன்றி. நிச்சயமாக இந்த படம் வந்து நீங்கள் எழுதுறதுல தான் அது வந்து பெருசாக சேரணும். ஸோ நல்லபடியாக எழுதி இந்த படத்தை ஒரு ஹிட் படமாக ஆக்கிறதுக்கு உங்களால் முடிந்த எல்லாத்தையும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். படமும் அதுக்கான ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பினீங்கன்னா சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பார்க்கும்போது தியேட்டரில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, இன்னும் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் இருக்கான், ஒரே ஒரு பால் தான் இருக்குது, 4 வேணும் ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் அவன் சிக்ஸர் அடித்தான். அப்போ அந்த கிரவுண்டு எப்படி ஒரு உற்சாகப்படுமோ
அப்படி இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குற ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க, உற்சாகப்படுவாங்கன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு விஷயம், சினிமா வந்து அவங்க நம்மளை எப்பவுமே கைவிட்டது கிடையாது. சும்மா நம்பினா மட்டும் இல்லை, அதுக்கு சின்சியராக இருக்கணும், அதுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கணும், அப்போ சினிமா வந்து அவங்களை ஜெயிக்க வைக்கும். அப்படி தான் டைரக்டர் சாச்சியும் சரி, ப்ரொடியூசர்ஸ் தினேஷ் சாரும் சரி, ஸ்ரீதர் சாரும் சரி, கேமராமேன் முத்தையா சார், எடிட்டர் ஜோ மோன், இந்த படத்தில் நடித்த ஹீரோ வைபவ், சதீஷ், எல்லாருமே டெடிக்கேட்டடாகவும் சின்சியராகவும் இருக்கிறதுனால இந்த சினிமா இந்த சிக்ஸரையும் ஜெயிக்க வைக்கும், இந்த டீமையும் ஜெயிக்க வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு நன்றி பெற்றுக்கொள்கிறேன். வணக்கம். என் பேர் தினேஷ் கண்ணன், வால்மேட்டோட ப்ரொடியூசர். இது வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஸ்ரீதரும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. எங்களோட வால்மேட் பேனரில் ஃபஸ்ட்டு உருவாகியிருக்க படம் தான் சிக்ஸர். அண்டு சிக்ஸர்னு சொன்னோடனே இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, பட் அது இப்போ பேசுவேன்னா அது இன்னொரு மீட், உங்களை மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கும் போது டெஃபினட்டாக அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டு நான் வந்து வைபவ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா வைபவ் சார்னு சொல்லிட்டேன், வைபவ் பாபாயின்னு தான் சொல்லணும், ஏன்னா எனக்கும் அவருக்கும் அப்படி ஒரு கனெக்ட் தான். ஐ யூஸ் டு கால் பாபாய் பாபாயின் தான் கூப்பிடுவேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அண்ட் நல்ல வெல்விஷர் கூட அவர். அதுக்கப்புறம் பிஜி முத்தையா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா கூப்பிட்ட உடனே ஒரு 15-20 மினிட்ஸில் வந்து உடனே கதை கேட்டு நான் இந்த கதை பண்ணுறேன் தினேஷ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில். ஸோ தேங்க்ஸ் முத்தையா சார். அண்டு ஜிப்ரான் சாருக்கு தேங்க்ஸ், அவர் ஒரு பெரிய டெக்னீஷியன். நான் கேட்ட உடனே எஸ் சொன்னார், ஓகே தினேஷ் நீங்கள் பண்ணுற கண்டென்ட்லாம் நல்லாயிருக்கு, நான் கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் போர்டு வந்தார். ஜிப்ரான் சாரால் கலந்துக்க முடியல, அவர் சாகோ அந்த படத்தோட கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரில் இருக்கார், அதனால் வர முடியல. ஸோ அவருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் ஜோமின் பற்றி சொல்லணும், என்னென்னா அவர் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்காங்க, நிறைய டேரக்டர்ஸ் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி அவரோட உழைப்பு இருந்திருக்கு. பட் அவர்கிட்ட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே ஃபார்வர்ட் போயிட்டாங்க, அவர் மட்டும் அங்கேயே நின்று இருந்தார். ஸோ நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஆளோட ஒர்க் பண்ணோன்ட்டு. அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்ஸ் அப்படி போட்டிருக்காரு சிக்ஸரில், அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஜோமின், ரொம்ப உழைச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு சாச்சி பற்றி சொல்லணும், ஒரு நல்ல சோல், நல்ல சோல்மேட் சொல்லணும். அவர் எனக்கு டேரக்டர் மாதிரி இல்லை, ஒரு நல்ல சோல்மேட், நல்ல பிரதர், ஒரு நேர்மையான ஒரு மனிதர். அவர் இந்த படம் வந்து பண்ணும்போது அவருக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருந்தது, இவங்க பண்ணிடுவாங்களா, நம்மளை கூப்பிட்டு படம் பண்ணலாங்கிறாங்களே இவங்க பண்ணிடுவாங்களா, அப்படி இப்படின்னு நிறைய அவருக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது. பட் ஒன்ஸ் ஆன்போர்டு வந்ததுக்கப்புறம், ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற சிங்க் வந்து அன்பிலீவபிளாக இருந்தது. ஏதாவது ஒரு கரெக்ஷன், ஒரு கொரி போகும்போது நான் நினச்சதை அவர் அப்படி சொல்லிடுவார், அவர் நினச்சதை நான் அப்படி சொல்லிவிடுவேன், அந்த மாதிரி ஒரு சிங்க் இருந்தது. ஸோ அதுவே பயங்கரமான ஒரு சிங்க் எனக்கும் சாச்சிக்கும். இதில் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காரு சாச்சி. இதுக்கப்புறமா சிக்ஸருக்கு அப்புறமா சாச்சி வந்து கமர்ஷியல் படங்களை கையாளக்கூடிய ஒரு தரமான டைரக்டராக வளம் வர்றதுக்கு அத்தனை விதமான தகுதியும் இருக்குது அவருக்கு. ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இது வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்டரை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல வால்மேட் ரொம்ப பெருமை அடைகிறோம். அண்டு ட்ரைடன் ரவி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ட்ரைடன் டாட்ஸ், ஏன்னா இந்த கதையெல்லாம் ஓகே ஆகிட்டு நாங்கள் பேனர்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு போயிட்டு நானும் ஸ்ரீதரும் என் பார்ட்னரும் போயிட்டு ரவி சாரை மீட் பண்ணி கேட்டோம். அவர் இம்மிடியேட்டாக எங்களுக்கு வந்து ஓகே சொன்னார், அவங்க பேனரை கொடுக்குறேன்னு சொன்னார். அது எதை குறிக்குதுன்னா, யங்ஸ்டர்ஸை வந்து பிலீவ் பண்ணுறாரு, நல்ல கண்டென்ட்டை பிலீவ் பண்ணுறாரு. எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ட்ரைடன் டாட்ஸ்னு ஒரு பேனர் வந்து வால்மேட் பக்கத்தில் வந்தது, எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா அவங்க ரீசன்ட் டேஸில் அவங்களோட படங்கள்லாம், இப்போ அவங்களோட லாஸ்ட் படம் கடைரம் கொண்டான்னு ஒரு படம், ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் சிக்ஸரும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ எங்கள் ட்ரைடன் ரவி சாருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் என் பார்ட்னர் பற்றி சொல்லணும், வெரி ஸ்வீட் பர்சன், ரொம்ப மோர்
நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒரு மனிதர் அவர். எனக்கு வந்து ஸ்ரீதர் எப்படி தெரியும்னா, த்ரூ சிவகார்த்திகேயன் சார் அவங்க மூலியமாக தான் எனக்கு தெரியும். 2007 எனக்கு பரிச்சயம் ஆனாங்க ஸ்ரீதர். ஸோ அதுலேருந்தே எங்களோட ட்ராவலிங் இருந்தது. நான் அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய முதல் படம் மரகத நாணயம், கடைசி படம் ராட்சசன், இந்த ரெண்டு படத்துக்கும் நான் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்திருக்கேன். ஸோ எங்களுக்குள்ள ஒரு பெரிய டாக் இருந்தது. ஸோ அவர் வந்து 24 AM வந்து ரெமோன் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணது, நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம், ஏதாவது பண்ணணுண்டா, ஏதாவது பண்ணணுண்டா, ஏ எது பண்ணாலும் என்டர்டெயினராக பண்ணணுண்டா, நம்ம வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம்டா பண்ணணும். ரொம்ப இருந்து நிறைய பேசி 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 தான் 2014 கால் எடுத்து 2015 கம்பிஷனில் வந்து ஒரு எண்டில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். இது 2015 டிசைட் ஆகி 16 மெட்டீரியலைஸ் ஆன கம்பெனி தான். ஸோ இப்போ தான் படங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வெரி சூன் வால்மீட்ல இருந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும் கண்டிப்பாக, அதை நம்புகிறேன். ஸோ ப்ரெஸ் பீப்புள், நீங்கள் வந்து ஜென்யூனான படங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் ரொம்ப ஜென்யூனான படம் தான் எடுத்திருக்கோம். அது ரொம்ப சீக்கிரமாகவே எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷோ அது த்ரூ சுரேஷ் சந்திரா அண்டு ரேகா மூலிமா வெளியே சொல்லுவோம். ஸோ ப்ரெஸ் நீங்கள் பார்த்துட்டு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் அடுத்த தடவை உங்களை மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிதுன்னா அப்போ நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது, இன்னும் நான் அதில் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். சில பேருக்கு நன்றி சொல்லணும், அது என்னோடய கடமை. முதல் நன்றி வந்து வைபவ் சார், வைபவ் ப்ரோன்னு தான் நான் கூப்பிடுவேன், ஒரு பாபாயின் கூப்பிட்ற மாதிரி. ஸோ எங்களை நம்பி வந்து இந்த ஃபஸ்ட்டு படம் வந்து ஹீரோவாக வந்து நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது வந்து சதீஷ் ப்ரோ, அவரை வந்து எனக்கு அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ண காலத்துலேருந்து தெரியும். அஃப்கோர்ஸ் சிவகார்த்திகேயன் என் நண்பன், ஸோ அவர் மூலமா எனக்கு சதீஷை தெரியும். ஸோ சதீஷோட என்கரேஜ்மெண்ட் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. ஸோ அவர் நிஷியலாக நல்லா இருக்கு கதை, நல்லா சூப்பராக வரும், பண்ணுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. அடுத்தது டைரக்டர் சாச்சி, நாங்கள் நிறையா கதைகள் கேட்டுட்ருந்தோம். ஸோ கரெக்டான டைமில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு தினேஷும் நானும் பேசிகிட்டு இருக்கிறப்ப நிறையா கதைகள் கேட்டுட்ருந்தோம். ஸோ கரெக்டாக சாச்சி வந்து கதை சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப கமர்ஷியல் அம்சங்கள் இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால வந்து சரி இது நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அண்ட் இந்த கரெக்டுக்கு இந்த கதைக்கு வந்து சாரி இந்த கதைக்கு வந்து வைபவ் ப்ரோ ரொம்ப ஆப்டாக இருந்தார். ஸோ ஒரு சட்டிலான என்டர்டெய்னர் வந்து கம்மி தான் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதில் வந்து வைபவ் ப்ரோ முக்கியமான ஒரு என்டர்டெய்னராக இருக்கார். ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஒன் மேன் ஷோவாக வந்து கலக்கியிருக்காரு வைபவ் ப்ரோ. அதே மாதிரி ஜிப்ரான், ஸோ ரெண்டு பாட்டு ஏற்கனவே வந்து நல்லா வைரலாக போயிருக்கு. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு பாட்டு நண்பன் சிவகார்த்திகேயன் பாடியிருக்கேன், அதுக்கும் வந்து ரொம்ப நன்றி சிவாவுக்கு. அண்டு அனிருத் ப்ரோ கேட்ட உடனே உடனே வந்து பாட்டை வந்து ரொம்பவே சூப்பராக பாடி கொடுத்தாரு. வெரி ஸ்பெஷல் ஆஃப் ஹிம், தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ ட்ரைடன் தாட்ஸ், இந்த கதை இந்த டைரக்டர் அப்புறம் எங்கள் ரெண்டு பேரை நம்பி வந்து இனிஷியலாகவே இந்த பேனர் அசோசியேஷன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ வெரி ஸ்பெஷல், ரொம்ப நன்றி ரவீந்திரன் சார். அண்டு இந்த படம் August 30 திரைக்கு வருது. ஸோ இது ஒரு ஃபன்ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலி என்டர்டெய்னர், குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரியான படம். ஸோ உங்கள் ப்ரெஸ் மீடியா உங்களோட ஆதரவு எப்போவுமே வேணும் எங்கள் கம்பெனிக்கும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும். ஸோ நன்றி, வணக்கம். என்னோடய முதல் படம் வந்து பாகன், அம்மாவின் கைபேசி, அடுத்தது வந்து ஒரு மின் மரகனானும் இரவு காயிரம்கள். இந்த வரிசையில் சிக்ஸர், சிக்ஸர் வந்து ஒரு வெற்றி படமாக உங்கள் முன்னாடி கண்டிப்பாக நிற்கும். சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த தினேஷ் அண்ணா மற்றும் ஸ்ரீதர் அண்ணா, இயக்குனர் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம் சாச்சி, சாச்சி வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தினேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி நான் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வருஷமாக எந்த வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். கூட இந்த ஃப்ரெண்ட்ஸை எல்லாருமே ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது தான் எனக்கு சிக்ஸர் வந்து கிடச்சிது. அது அந்த சிக்ஸர் மூவி வந்து நான் மேக்ஸிமம் எனக்கு என்ன எஃபோர்ட் போட முடியுமோ அது நான் சிக்ஸர் மூவியில் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வேறு என்ன சொல்ல தெரியல. தேங்க்யூ.
அதனால் அர்ஜென்ட் அர்ஜென்ட் கிளம்பி போனேன். போன உடனே ஏதாவது கதை கேட்பாருன்னு பார்த்தா நீங்கள் ஒரு கதை கேளுங்க அப்படின்னாரு. அப்போ தான் தெரியும் நம்மளை கூப்பிட்டது கேமரா பண்ணுறதுக்கு அப்படின்னு, இருந்தாலும் டவுட் வந்துட்டேன். அப்புறம் நம்ம இப்போ ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போவோம், பக்கத்தில் ஒருத்தர் புதுசாக இன்னொரு ஃபோன் பயங்கரமாக வச்சுருப்பார், அதை பார்த்தோன்னே எடுத்து உள்ளே வச்சுக்கிற மாதிரி ஒரு கதை கேளுங்கன்னாரு. சாச்சிக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு உட்காந்து கதை கேட்டேன், கேட்டோடனே என் ஃபோனை எடுத்து உள்ளே வச்சிட்டேன். சரி அப்புறமா பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்தது கதை. இன்னொன்று அவர் சொன்ன விதம் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக சொன்னார். அதே இதை அந்த கடைசியில் அன்டில் அந்த ரிலீஸ் வரையிலும் அதை கொண்டாந்துருக்காரு, எடிட்டில் வரலாம் எல்லாத்துலேயும் போராடி அதை ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காரு. எல்லாருமே இந்த படத்தில் வந்துட்டு நான் இந்த வேலை செய்கிறேன் நீ இந்த வேலை செய்கிறேன் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து எல்லோரும் இந்த படத்துக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர்லேருந்து ஆர்ட் டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாம், வைபவ் சார் இல்லை சதீஷ் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அவ்வளோ அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த அந்த எனர்ஜி வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆகிருக்கும், கண்டிப்பாக அது தெரியும். நீங்கள் படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ரிவ்யூ சொல்லணும், படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும். தினேஷ் பிரதருக்கும், தினேஷ் சாருக்கும், சாச்சிக்கும், அந்த வைபவ் அண்ணன் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன டைலாக் அப்படின்னா என்ன, நீங்களே பேசுகிறீங்களா நான் சொல்லவா? சொல்லுங்க சொல்லுவா. ஆதி நான் பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றான்னு நினச்சியா? காசிமேடு ஆதிடா சொருகிடுவேன். சொல்லுங்க. ஆதினா இங்கேயும் ப்ராப்டிங் பண்ணுமா? ஆதினா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றவன் நினைச்சியா? வராதுங்க. ஏன் ஏன் வராது? தமிழ் வராது எனக்கு. இங்கிலீஷ் வருமா? இந்த டைலாக் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. சொல்லுங்க டக்கு சொல்லுங்க. ஆதினா ஆதினா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடுறான்னு நினைச்சியா? தொட்டு வச்சு பொங்கல் சாப்பிடுறேன். தொட்டு வச்சுக்கிட்டு இல்ல, பொட்டு வச்சுக்கிட்டு. பொட்டு வச்சுட்டு டைலாக் சொன்னதுக்கு அப்புறம் இவரு தான் பொங்கல் சாப்பிட்டு வந்திருக்காருன்னு தெரியுது. சோ வந்து இங்கிலீஷ்ல சொல்லிரலாம். I will kill you. I will kill you. கண்டிப்பா நீங்க இப்படி சொல்றதுக்கு எங்களை கில் பண்ணிருக்கலாம். Thank you so much. நீங்க இப்ப பாத்துருப்பீங்க இந்த படத்துல எவ்வளவு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றது வில்லன் மூலமாவே தெரிஞ்சிருக்கும். சோ வந்து Thank you so much. நீங்க உங்களோட வாதங்களை தொடங்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் அஜய் அண்ட் இந்த படத்தில் வந்து நான் வில்லனம் ஆக்ட் பண்ணுறேன். நான் வந்து தினேஷ் ப்ரோ வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நாங்கள் வந்து கேஷுவலாக வந்து வெளியே மீட் பண்ணோம். அப்போது சும்மா ஐ ஜஸ்ட் டோல்டு எனக்கு வந்து படத்தில் ஆக்ட் பண்ணணும், எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ அவர் வந்து இப்போ வெயிட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாருங்க. இன் வித்தின் 2 மந்த்ஸ் எனக்கு வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க நம்ம ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணிக்கலாம். சாச்சி பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணார், இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தாங்க, பண்ணவேனா இல்லையா சொல்லிட்டு. பிரதர் சாரி பிரதர். அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் தினேஷ் ப்ரோ, ஸ்ரீதர் ப்ரோ ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச், சாச்சி ப்ரோ தேங்க்யூ, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அது வெரி ஆனஸ்ட், அவங்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. வைபவ் ப்ரோ வந்து ஹீஸ் பீன் அ ஃப்ரெண்ட் ஃப்ரம் சைல்டுஹுட், வி பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் சைல்டுஹுட் நாங்கள். ஸோ அவர் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. முத்தையா சார் நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. அவங்களும் வந்து எல்லா எல்லா ஷார்ட் முடிச்சுட்டு ஹில்டல் நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ முத்தையா சார். எல்லாருக்கும் வந்து த என்டையர் 6 டீமுக்கு வந்து தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர், யூ ஆல் அண்ட் ஹேவ் ஃபன். தேங்க்யூ. எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க, நீங்களே நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்களா இல்லையா? ஆமாம் கொஞ்சம் அவங்களை ஹெல்ப் பண்ணேன் நான், ரீடேக் கொஞ்சம் கம்மியாக பண்ணேன் அவ்வளோதாங்க. அதே நல்ல ஹெல்ப் அவங்களுக்கு, அதுதான் மிகப்பெரிய ஹெல்ப்ங்க. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ ஸோ மச்ங்க. இது வந்து ஆக்சுவலாக காமெடி படம், ஆனால் நாங்கள் ரொம்ப அழுதுகிட்டே எடுத்தோம், அதுதான் உண்மை. நான் தினேஷ் சார், ஸ்ரீதர் சார் அவங்க வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல, அவங்கள மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து சான்ஸே இல்லை கிடைக்க. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து போட்டு ஒரு டைரக்டரை புழிஞ்சி நம்ம கேட்குறது தராமல் அது இதுன்னு எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட்டு இவங்க வந்து நம்ம என்ன கேட்டாலும் சரி ஜாலியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சார். தினேஷ் சார் எப்படின்னா நைட்டு 1 மணி 2 மணி ஆனாலும் ஃபோன் பண்ணி இந்த வரைக்கும் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்
நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். நான் இந்த மனுஷன் தூங்கவே மாட்டாப்பிள்ளையா, காலையில் நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணுறாப்புல. ஒரு பக்கம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் அவருக்கு அவ்வளோ டெடிக்கேஷன் அவருக்கு, நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவார் என் கூட. திடீர்னு பார்த்தா ஸ்பாட்டில் வந்து ஃபீல்ட் கிளியர் பண்ணிகிட்ருப்பார். திடீர்னு பார்த்தா யார் அது ஃபீல்ட் கிளியர், புதுசாக அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படின்னு பார்த்தா ப்ரொடியூசர் இருப்பார். சார் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாருங்கள் அட்மாஸ்பியரில் அவங்கள நிற்க வைக்கிட்டா அப்படின்னு சொல்லுவார். ஸோ எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து, அதாவது சார் அப்படின்னு சொல்கிறத விட பிரதர் அப்படின்னு சொல்லலாம், அந்த லெவலுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் தினேஷ் சார். அண்டு ஸ்ரீதர் சார் சொல்லணும், இப்படி இருக்க மாதிரி தான் அமைதியாக இருப்பார். நம்மளுக்கு அவரை பார்க்கும்போதே கையெடுத்து கும்பிடணும்னு தோணும், அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பக்தியாக இருக்கும். எதுவுமே சொல்ல மாட்டார், நல்லாயிருக்கு, சூப்பராக என்கரேஜ் பண்ணுவார், நல்லா ஜாலியாக பேசுவார். ஃபீல்டுக்கு வந்தால் கூட வந்து அவங்க பாட்டிக்கு ஒரு ஓரமாக கை கட்டி நிற்பாங்க, வந்து ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்க எப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் நம்ம சுற்றிக்கிட்டு இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு படம் கிடைக்காமல் வெக்ஸ் ஆகி எல்லாருக்கும் இருக்க நிலமை தான். அப்படி இருக்கும்போது நான் போய் பார்க்கும்போது இந்த படம் நடக்குமா நடக்காதா அதெல்லாம் தெரியல, பட் இவங்க ரெண்டு பேரும் போய் மீட் பண்ணி கதை சொன்னவுடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் கிடச்சிது, கண்டிப்பாக இந்த படம் நடக்கும் அப்படின்ட்டு. அதேமாரி நடந்துடுச்சு. நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எங்களுக்கு எக்கச்சக்கமாக இருந்துச்சு, பட்டு அதெல்லாம் மீறி ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் இருந்ததால் தான் இந்த படம் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் தென் ஹீரோ சார், வைபவ் சார், வைபவ் சார்கிட்ட நான் இந்த படம் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது எனக்கு சொன்னாங்க 10 நிமிஷம் தான் சொல்லணும் வைபவ் சார்க்கு, அப்புறம் கேட்க மாட்டார் அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு கதை சொல்லும் போதே 10 நிமிஷம் 5 நிமிஷம் எப்படி இந்த கதையை எப்படி சொல்லணும்னு நான் பாட்டி யோசிச்சுட்டே அப்படி போனேன், போயிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தேன். 5 நிமிஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி போக 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 ஒரு 1/2 hour ஆச்சு. ஃபோன் வந்தது, சைலண்டில் போட்டார், த்ரில்லர்லாம் இல்லை காமெடி தான். ஸோ ஃபோனை ஆஃபில் போட்டு ஒரு 1.5 மணி நேரம் கதை கேட்டார். கதை கேட்டு வெளில வந்தவுடனே இந்த படம் பண்ணலாம் அப்படின்ட்டார். சொன்னோன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி, உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதை கேட்டுட்டு என்னை வந்து எல்லாருக்கிட்டேயும் ஃபார்வர்ட் பண்ணி சில ப்ரொடியூசர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட இல்லை எது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு ப்ரொடியூசர்ஸ்கிட்ட என்னை எடுத்துகிட்டு வந்து விட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வைபவ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சதீஷ் சார், ஜாலியாக இருக்கும் சதீஷ் சார் வந்தாலே ஸ்பாட் ஜாலியாக இருக்கும். இந்த மனுஷன் அப்பா இன்றைக்கி சதீஷ் இருக்கா போலப்பா, ஏதான ஒரு காமெடி பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், அவர் வந்து இதான சொல்லிக்கிட்டே இருப்பார் சீனில், முடிக்கணும் கால் ஷீட் முடிக்கணும், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னா 1/2 hour கண்டென்ட் சொல்லுவார், அதை எடுக்கணும்னு சொல்லுவார். ப்ரொடியூசர்ஸ் என் மைண்டுக்கு வந்தவொடனே எனக்கு பயம் வந்துடும், கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னா எல்லாமே நல்லாயிருக்கும், எடுக்கணும்னு தோணும், பட்டு டைம் டியூரேஷனும் இருக்குது. அதனால் இந்த படத்தில் வந்து சதீஷர் சூப்பராக காமெடி பண்ணியிருக்காரு, பயங்கரமாக இந்த காமெடி எல்லாமே அவர் பண்ண எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு பெருசாக. அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னை வந்து ஒரு ஃபஸ்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு புளியாமல் திட்டாமல் மூஞ்சி காட்டாமல் வைபவ் சார் ஆகட்டும் சதீஷ் சார் ஆகட்டும் எல்லாருமே வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஷார்ட் நான் காலையில் வர வச்சுட்டு மத்தியானம் எடுப்பேன், நைட் எடுப்பேன், ஜாலியாக ரெண்டு பேரும் ஸ்பாட்டில் சுற்றிட்டு தான் இருப்பாங்க, அதை பற்றி ஃபீலே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ரெண்டு பேருக்கும். அண்டு ஒரு டைரக்டரோட ஒரு ஒய்ஃப் வந்து கேமராமேன் சொல்லுவாங்க அண்ட் முத்தையா சார். சீரியஸாகவே வந்து என் லவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, முத்தையா சார் கூட தான் வந்து ஸ்பாட்டில் லவர் மாதிரி. ஏன்னா ஒரு ஒரு சீனு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எடுக்கணும். இப்போ வந்து மாஸ்டர் வந்து எனக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு 1/2 hour உங்களால் முடியும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு 1 hour இருக்கும் டைமு, நான் முத்தையா எனக்கு வந்து ஒரே நடுக்கும், நான் போய் முத்தையா சார்கிட்ட கேட்குறேன் சார் இந்த மாதிரி 4 மணி நேரம் எடுக்கணும் சார் ஒரு சீனை, 1/2 hour தான் சார் இருக்குது, 1 hour தான் சார் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே பார்த்தார். 1/2 hour எடுக்கிறோம், வாங்க 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 அப்படின்னு நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், இந்த மனுஷன் தான் நமக்கு தேவை அப்படின்ட்டு. ஸோ நிஜமாகவே
அப்படி ஒரு சப்போர்ட் எனக்கு ஸ்பாட்டில் வந்து முத்தியா சார். முத்தியா சார் இல்லாமல் இந்த படம் வந்து இல்லை, கண்டிப்பாக அதை நான் சொல்லியே ஆகணும். முத்தியா சார் தேங்க்ஸ் சார், ரொம்ப சப்போர்ட் பண்ண. ஒரு சின்ன டேரக்டர்னு ஃபஸ்ட்டு டேரக்டர்னு பார்க்காம நான் என்ன சொன்னாலும் அதை கேட்டு எனக்காக பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ராகுல் அண்ணன் ஆ டேரக்டர், ஆனால் இது வேணுண்ண அப்படின்னா நாளைக்கு வேணுண்ண, ஐயோ என்ன தொடக்க இப்போ சொல்கிறீங்க, பரவாயில்ல நான் பண்ணிடுறேன் அப்படின்னு டக்குன்னு பண்ணிடுவார். எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பாட்டில் நின்று பார்த்து இந்த படம் நல்லா வரும் நல்லா வரும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ராகுல் அண்ணன் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ண. அண்டு ஜோமின் எடிட்டர், ஃபஸ்ட்டு ஜோ ஃப்ரெண்ட் ஐட்டார், அதாவது வீட்டில் இருந்ததோட ஆஃபீஸில் இருந்ததோட ஸ்பாட்டில் இருந்ததோட எடிட்டிங்கில் தான் இருந்திருக்கேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இப்படி தான் இருப்போம். டெய்லி நைட்டு தூங்கிறது சாப்பிட்றது. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஜோமின். ஜோமின் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு, ஏன்னா எடிட்டிங் ஒரு படத்தோட வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஸோ ராத்திரி பகலமும் அந்த ஆளை போட்டு வருத்தி பாடு பண்ணி திட்டுவாப்பில் ஏன் ஏன் இப்படி பண்ணுற, இதெல்லாம் ஏன் வேலை கிடையாது அப்படின்னாரு. பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் ஜோமின் அதுக்கு. அண்டு இளவரசு சார் அவரும் அப்படி தான். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, பெரிய பெரிய லெவலில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்பாங்க. இளவரசு சார்லாம் வந்து நான் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஷார்ட் காலையில் வர சொல்லிவிட்டு ஈவினிங் தான் நான் ஷார்ட் வைப்பேன். அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சார். நான் போய் சொல்லும்போது ஒன்றுமே சொல்ல மாட்டார், தம்பி நீங்கள் பண்ணுங்கள் ஜாலியாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை நான் உட்காந்துட்ருக்கேன், என் வேலை என்ன நீங்கள் சொல்லும்போது வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இருந்ததால் தான் நினைக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக அந்த படம் பண்ண முடிஞ்சது சார். இளவரசர் சார் ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அண்டு அஜய் வில்லன் இந்த படத்தில் வந்து பயங்கர மாசாக இருப்பார். ஆக்சுவலாக இவர் சொன்ன மாதிரிலாம் இல்லை, காமெடிலாம் இல்லை, ரொம்ப மாசாக பயங்கரமாக பண்ணியிருப்பார். அவர் வாய்ஸ் வந்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், பயங்கரமாக கெத்தாக இருக்கும். அண்ட் ஏன்னா டப்பிக்கு வேறு ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க பண்ணு. ஸோ ஜிப்ரான் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, அவரும் அப்படி தான் பெரிய மியூசிக் டைரக்டர்னு எந்த இடத்துலையுமே எனக்கு காட்டினதே இல்லை. நான் என்ன சஜஷன் சொன்னாலும் அப்படி பார்ப்பார். அவர் பார்த்தோன்னா நான் சொல்லுவேன், இல்லை தப்பாக இருந்தால் பரவாயில்ல சார் மாற்றிக்கோங்க அப்படின்னா, இல்லை இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். ஸோ ஜிப்ரான் சார் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இந்த படத்துக்கு. மியூசிக்கு ரீ ரெக்கார்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. வைபவ் சார்லாம் பார்த்தீங்கன்னா மாசாக இருப்பார் அப்படி படத்தில், பயங்கர மாசாக த்ரூ அவுட்டாக கேரி பண்ணி கொண்டு போயிருக்கார் வைபவ் சார். இந்த படத்தில் வந்து வைபவ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதில் நானே வந்து சில டைம் ஸ்பாட்டில் அவர் நடித்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்ருப்பேன், கட் சொல்ல மறந்துடுவேன், அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் வைபவ் சார். அப்புறம் இங்கே நிறையா ராமர் நடிச்சிருக்காரு, ஸ்ரீரஞ்சனி மேடம், அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, மறந்துட்டேன் நிறைய பேரை. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்டு என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும், ஏன்னா ரெண்டு பேர் ஆகாஷ் ஜெய், இந்த ரெண்டு பேர் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் படத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் கூட இருந்து நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் போனாங்க, அதெல்லாம் தாண்டி ரெண்டு பேரும் எனக்கு வந்து கஷ்டப்பட்டு கூட இருந்து இன்றைக்கும் எனக்காக கஷ்டப்பட்டுருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஆகாஷ் ஜெய். அண்டு என் ஃப்ரெண்டு நந்தா அப்படின்ட்டு நந்தா மணிவாசகம் ஒரு டைலாக் செய்திருக்காரு, நாங்களும் நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய பண்ணி டைலாக்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. நந்தா தேங்க்ஸ் நந்தா. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ், யாராவது மறந்துருந்தால் தப்பான நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ. என்ன தேங்க்யூ சொல்கிறீங்க? அடுத்து உங்கள்கிட்ட சில கேள்விகள், உங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் ஸ்பாட்டில் எந்த மாதிரி வேலை செய்வாங்க, எப்படி வேலை செய்வாங்க? அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸா? இல்லை எல்லாருமே பயங்கரமாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க, சும்மா ஏதோ தானோ அப்படின்ட்டுலாம் இல்லாமல் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. அதில் மதன் ஒருத்தர் இருக்காரு, அது உங்கள் ஃப்ரெண்டு தானே அவர்? இல்லை நான் இப்போ எது கேட்டேன்னா இதையாவது நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களான்னு பார்த்தேன், இதில் தான் நீங்கள் அதிகபட்சம் போய் சொல்லியிருக்கீங்க, செம்ம ஸ்பாட்டை ஒழுக்கணும். சரி ஓகேங்க, அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன். நான் ரெண்டு கேள்வி கேட்பேன், ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு பதில் சொன்னாலே போதும். இந்த படத்தில் சதீஷனனை ஏன் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லணும், இல்லைனா எதுக்காக யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லணும், ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோ கூட ஒரு நல்ல காமெடியன் தேவை படத்தில்,
ஏன்னா காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகணும் இல்லை, நான் பண்ணுற காமெடி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணால் தான் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். காமெடியின் கேரக்டர் விடுங்க, சதீஷன் கேரக்டர் வாங்க. அதனால தாங்க அவர் சூஸ் பண்ணேன் காமெடியின் கேரக்டர். சரி ஓகே, இன்னொரு அடுத்த ஒரு கேள்வி. ஆ சரி, இப்படி ஒன்றுமே தெரியாத ஒரு ஹீரோவை வச்சு படம் எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லையா? நடிச்சிருக்காரு.